வினக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு பத்திரிகை செய்தி பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய டிரைவர், கண்டக்டர்ஸ் இது போன்ற பணியிடங்கள்லாம் வந்து இனி நேரடி தேர்வு இல்லை, இது வந்து டிஎன்பிசி மூலமாக வந்து நான் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்ததாக இன்றைக்கி வந்து மீடியாக்கள், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து வந்திருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு போக்குவரத்து கழகங்களுக்கான காலிப்பணியிடங்கள் டிஎன்பிசி வாயிலாக நிரப்பப்படும், அதனால் தனிப்பட்ட நபருக்கு வந்து வேலை அளிப்பது சாத்தியமில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான், ஆவின் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை இது போன்ற வீட்டு வசதி வாரியம் இது போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய காலிப்பிடங்கள் எல்லாமே டிஎன்பிசி வாயிலாக வந்து நிரப்பப்படும் சொன்னாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டும் வந்து வேகன்சி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய குரூப் டூ, குரூப் ஃபோர் தேர்வில் கூட சில வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து தமிழகத்தில் வந்து இந்த போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை இந்த இரண்டு துறைகளுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடிய இருக்கிறதுனால ஏற்கனவே டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி அப்ளிகேஷன்லாம் போட்டு கூட தேர்வுகள் வைக்கப்படாமல் அப்படியே வந்து பேன் பண்ணிட்டாங்க, அப்படியே நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. எப்போ கேட்டாலும் பார்த்தீங்கன்னா பேட்டியில் விரைவில் நிரப்பப்படும், விரைவில் அறிவிப்பு வரும், விரைவில் வரும், விரைவில் வரும், அல்லது டிஎன்பிசியால் நிரப்பப்படும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எந்த ஒரு முழுமையான விளக்கங்களும் டிஎன்பிக்கு வந்து வராது. ஸோ அதே போல் போக்குவரத்து துறையிலும் பார்த்திங்கன்னா காலிப்பிடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சங்கங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த காலிப்பிடங்களை நிரப்ப வேண்டும்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க, செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. ஸோ அமைச்சர்களும் வந்து விரைவில் அந்த காலிப்பிடங்களை நிரப்பவும்னு சொல்கிறாங்க. பட் அந்த காலிப்பிடங்கள் வந்து டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்படும்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன், ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது விடுவாங்கன்னு அப்படின்றத வந்து சரியாக சொல்ல மாட்டாங்க. 2022க்கான டிஎன்பிசி ஆனுவல் பிளானும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ புதுசாக இவங்க வந்து காலிப்பிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த டிரைவர், கண்டக்டர் மற்றும் இது நிறைய பணியிடங்கள் வந்து மற்ற அந்த பணிமனைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியை படித்தவங்க, டென்த் படித்தவங்க, ஸோ இது போன்ற இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய காலிப்பிடங்கள் இருக்குது. ஸோ அந்த அறிவிப்பு எப்பொழுது வரும், ஸோ எப்படி வந்து இவங்க நிரப்ப போகிறாங்க அப்படின்னு ஒரு முறையான அறிவிப்புக்காக காத்துட்ருக்காங்க. பட் அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்கிறதில்ல. ஸோ வந்து எப்போ நிரப்ப போகிறாங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுப்பீங்க அப்படின்றதான் அமைச்சர்கிட்ட மீடியாக்கள் பார்த்து கேள்வி கேட்கணும், ரைட்டா? ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு முழுமையான ஒரு பதில் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய காலிப்பிடங்கள் எல்லாமே இப்போதைக்கு நேரடியாக அவங்க நிரப்ப போகிறதில்ல, எல்லாமே டிஎன்பிசி மூலமாக தான் நிரப்பப்படும். ஸோ அப்படின்னு சொல்லி சொன்ன செய்தி தான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த செய்தி தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய நண்பர்கள் யூடியூப் கமெண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த கண்டக்டர், பஸ்ஸு, டிரைவர் எல்லாமே சார் உண்மையிலே டிஎன்பிசியில் தான் எழுத்து தேர்வு வருமா, இல்லை நேரடியாக போடுவாங்களா, எப்போ சார் வராமலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து சூடு பிடிச்சிருக்கு. நமக்கு வந்து விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சம்மந்தமான செய்திகள் வந்து நமக்கு கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுனா சந்தேகங்கள் கருத்துக்கள் தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.